வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். முக்கியமான குழுவில் இந்தியா இணையருக்கு சீனா வந்து முட்டுக்கட்டை போட்டிருக்காங்க. இதனால் பயங்கர கடுப்பில் வந்து இந்தியா இருக்காங்க. இதை பற்றிய கூடுதல் செய்தியை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, அசத்தலான ஒரு சாதனையை படைச்சிருக்காங்க இந்தியா. அதுவும் கின்னஸ் சாதனையை வந்து இந்தியா படைச்சிருக்காங்க. இது எந்த விஷயத்தில் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவிலே பார்த்துடலாம். அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரணகலத்திலையும் நம்முடைய இந்தியாவுக்கு வந்திருக்கிறாரு ஈரானுடைய அமைச்சர். இவர் எதற்காக வந்திருக்கிறாரு, அப்படி என்ன ரணகலம் நம்முடைய நாட்டில் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே போல் பாஜகவுடைய நுபுர் சர்மா அவர்கள் சொன்னது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து பறந்து வந்திருக்கு. அந்த நாடு எது, என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற கூடுதல் செய்தியையும் நாம் இந்த வீடியோலேயே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்முடைய வீடியோக்களை பாருங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். அணுசக்தி விநியோக குழுவில் இந்தியா இணைவதற்கு சீனா வந்து முட்டுக்கட்டை போடுவதாக நம்முடைய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரான எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் நேரடியாக விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு. பாஜக ஆட்சியுடைய 8வது ஆண்டு விழாவை முன்னிட்டு டெல்லியில் செவ்வாய்க்கிழமை அப்போ, அதாவது நேற்றைய தினம், வெளிநாட்டு தூதரக கூட்டமைப்பு சார்பாக ஒரு நிகழ்ச்சி வந்து நடைபெற்றிருக்கு. அதில் தான் ஜெய்சங்கர் அவர்கள் பங்கேற்று இந்த தகவலை சொல்லியிருக்கிறாரு. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, உலகளாவிய அரசியல் குறுக்கீடுகளை தவிர்த்து அணுசக்தி விநியோக குழுவில் இணைவதற்கான தருணத்தை இந்தியா வந்து எதிர்நோக்கி இருக்காங்க. மேலும் இந்திய எல்லைக்கு பாதுகாப்பு தேவை, அதை தன்னிச்சையாக மாற்றும் எந்த ஒரு முயற்சியையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதே வேளையில் இந்தியாவுடைய எல்லையை தினந்தோறும் பாதுகாப்பாக வைத்திருக்க உதவும் நட்பு நாடுகளுடைய பங்களிப்பையும் நாங்கள் மதிக்கிறோம். எங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்ற யார் குறுக்கே வந்தாலும் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னும், இந்தியாவை போன்ற பெரிய நாடுகள் அதன் பாதுகாப்பு குறித்து முடிந்த அளவுக்கு விரிவாக சிந்தித்தாக வேண்டும் அப்படின்னும் ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. மேலும் கடந்த காலங்களில் உலகமயமாக்கலின் கொள்கைகள் இந்தியாவுடைய பாதுகாப்பை குறைத்து வலிமையான பாதுகாப்பு கட்டமைப்புகளை உருவாக்க ஊக்கமளிக்கவில்லை. அதை உணர்ந்ததன் விளைவாகத்தான் தற்சார்பு இந்தியா திட்டம் நடைமுறைக்கு வந்தது. அந்த வகையில் இந்தியாவுக்காகவும் உலக நாடுகளுடன் இணைந்து உலகத்துக்காகவும் இந்தியாவில் ராணுவ தளவாடங்களை தயாரிக்க விரும்புகிறோம் அப்படின்னு ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல், நாங்கள் வந்து அணு ஆயுத பரவல் தடை சட்ட ஒப்பந்தத்தில் இந்தியா கையொப்பமிடாததுனால அணுசக்தி விநியோக குழுவில் இந்தியா இணையருக்கு சீனா வந்து தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டுட்டு வர்றாங்க. இது எங்களை கடுப்பில் ஆக்கிட்டு இருக்கு அப்படின்னும், அதனால சீனாவை வந்து நாங்கள் நேரடியாக விமர்சனம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து இந்த கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் இப்படி எங்கே போனாலும் எங்களுக்கு முட்டுக்கட்டை போடுறதுக்கு சீனா வந்து குறிக்க வந்துட்டே இருக்காங்க. ஏற்கனவே எல்லை பிரச்சனை வந்து இன்னும் முடியாமல் இருக்கு. இந்த சமயத்தில் எல்லா இடங்களையும் சீனா வந்து எப்படியாவது இந்தியாவை அடக்கணும் அப்படின்னு சீனா கங்கணம் கட்டிட்டு அலையுது. இது ஒருபோதும் நடக்காது. இந்திய ராணுவம் ஒருபோதும் சீனாவை நம்முடைய எல்லைக்குள்ள ஒரு கைப்பிடி மண் அளவு கூட எடுத்துட்டு போக விட மாட்டாங்க. திறம்பட நம்முடைய ராணுவம் செயல்பட்டு இருக்காங்க. அதனால சீனாவை ஒருபோதும் நம்பி நாம உள்ள விட மாட்டோம். அதே போல சீனா என்ன மாதிரியான முட்டுக்கட்டையை போட்டாலும் அதெல்லாம் தகர்த்து எரிஞ்சிட்டு போறதுக்கு இந்தியாவுக்கு ஒரு நொடி போதாது அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான எச்சரிக்கையையும் கடும் கோபத்துல வந்து ஜெய்சங்கர் அவர்கள் வந்து சீனாவுக்கு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாரு. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, 75 கிலோமீட்டர் சாலையை வெறும் 105 மணி நேரத்தில் அமைச்சு அசத்திருக்காங்க இந்தியா. அதாவது நம்முடைய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் வந்து இந்த கின்னஸ் சாதனையை படைச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவுடைய 75வது சுதந்திர தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக 75 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட சாலையை வந்து 105 மணி நேரத்தில் அமைத்து கின்னஸ் சாதனை படைக்க தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் வந்து திட்டமிட்டிருந்திருக்காங்க. இதற்காக மகாராஷ்டிரா மாநிலம் அமராவதியிலிருந்து அகோலா நகர் வரைக்கும் NH-53 தேசிய நெடுஞ்சாலை அமைக்கிறதுக்கு இடத்தை வந்து தேர்வு செஞ்சிருக்காங்க. இந்த கின்னஸ் சாதனை முயற்சியில தங்க கூட இணைந்து பணியாற்றுவதற்கு ராஜ்பாத் இன்ஃப்ராகான் அப்படிங்கிற தனியார் ஒப்பந்ததாரரை தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் வந்து தேர்ந்தெடுத்தாங்க. அதன்படி, அதாவது திட்டமிட்டபடி, கடந்த June 4 காலையில 6 மணிக்கு சாலை அமைக்கும் பணிகள் வந்து தொடங்கியிருக்கு. 1500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வந்து இரவு பகல் பார்க்காம குறித்த நேரத்துக்குள்ள சாலையை அமைக்க வேண்டும் அப்படின்னு முழு மூச்சுடன் பணியாற்றி இருக்காங்க. தொழிலாளர்களுடைய கடின உழைப்பாலும் நேர்த்தியான திட்டமிடல் காரணமாகவும் நேற்று வந்து இந்த பணிகள் வந்து நிறைவடைஞ்சிருக்கு. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா, வெறும் 105 மணி நேரம் 33 நிமிடங்களுக்கு உள்ளாக 75 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட நெடுஞ்சாலை வந்து அமராவதி முதல் அகோலா நகர் வரைக்கும் அமைக்கப்பட்டிருக்கு. இதனை வந்து உலக சாதனையாக அங்கீகரித்த கின்னஸ் நிறுவனம் வந்து சான்றிதழையும் வழங்கி கௌரவித்து இருக்காங்க.
கொல்கத்தா, ராய்ப்பூர், சூரத், நாக்பூர், அகோலா, துலே உள்ளிட்ட முக்கிய நகரங்களை இணைக்கும் இந்த தேசிய நெடுஞ்சாலையை சுற்றிலும் கனிம வளம் நிறைந்த பகுதிகள் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் வெறும் 105 மணி நேரத்துல 75 கிலோமீட்டர் தூரம் கொண்ட சாலையை வந்து அமைத்து நம்முடைய இந்தியா வந்து வரலாற்று சாதனையை, உலக சாதனையை படைச்சு கின்னஸ் சாதனையை வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நாம இந்த தருணத்துல சொல்லிக்கிறோம். நம்முடைய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்துக்கு வந்து நம்முடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, நபிகள் நாயகம் குறித்து பாஜக செய்தி தொடர்பாளர் அவதூறாக பேசியதற்கு ஈரான் வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இன்னைக்கு இந்தியா வந்திருக்கிறாரு. இரு நாட்டு உறவுகள், வர்த்தக தொடர்பு தொடர்பாக பேச இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் வந்துள்ள ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹுசேன் ஆமீர் அப்துல்லஹின் அப்படிங்கிறவர் இன்னைக்கு பிற்பகல் நம்முடைய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கரை சந்திச்சு பேச இருக்கிறாரு. இந்த சந்திப்பை தொடர்ந்து ஈரான் அமைச்சர் மும்பை மற்றும் ஹைதராபாத்துக்கு செல்ல இருக்கிறாரு. ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு வரவேற்பு தெரிவித்திருக்கும் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அரிந்தம் பாக்சி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்த வருகை இரு நாடுகளுக்கு இடையிலான ஒற்றுமை மற்றும் வரலாற்று ரீதியான உறவை வலுப்படுத்தும் அப்படின்னு நம்பிக்கையை தெரிவிச்சிருக்கிறாரு. சர்ச்சைக்குரிய பேச்சுகள்னால புகழ்பெற்ற பாஜக செய்தி தொடர்பாளர் நுபுர் சர்மா அண்மையில தொலைக்காட்சி ஒன்றில் நடைபெற்ற விவாத நிகழ்ச்சியில கலந்து கொண்டாரு. அதுல பேசிய நுபுர் சர்மா அவர்கள் இறை தூதரான நபிகள் நாயகம் குறித்து அவதூறாக பேசினாரு. அதே போல அந்த கட்சியுடைய நவீன்குமார் ஜிந்தாலும் முகமது நபி குறித்து ட்விட்டர்ல அவதூறாக கருத்திட்டாரு. நுபுர் சர்மாவுடைய இந்த கருத்து வட மாநிலங்களில் பெரும் சர்ச்சைக்கு உள்ளானது. மும்பையில நுபுர் சர்மா மீது 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இருக்கு. இது தொடர்பாக அவருக்கு சம்மன் அனுப்பி விசாரணை நடத்தவும் மும்பை போலீஸ் வந்து திட்டமிட்டு இருக்காங்க. இது குறித்து மும்பை காவல் ஆணையர் சஞ்சய் பாண்டே அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நுபுர் சர்மா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில அவரை விசாரணைக்கு அழைக்க சம்மன் அனுப்பியிருக்கோம், அவர் அளிக்கும் இலக்கத்தை பதிவு செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில தான் உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர்ல நுபுர் சர்மாவின் பேச்சை கண்டித்து நடைபெற்ற போராட்டத்துல கலவரம் வெடித்தது. இதுல பலர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க, பலரும் கைது செய்யப்பட்டு இருக்காங்க. ஆயிரக்கணக்கானோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. கலவர ஈடுபட்டவர்களின் வீடுகள் புல்டோசர்ல இடிக்கப்படும் அப்படின்னு காவல்துறை வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த நிலையில தான் நுபுர் சர்மாவுடைய சர்ச்சைக்குரிய பேச்சு அரபு நாடுகளையும் சமூக வலைதளங்களையும் வேகமாக பரவிட்டு ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கு. சவுதி அரேபியா, ஈரான், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், குவைத், கத்தார், ஓமன் உள்ளிட்ட 15 மேற்பட்ட நாடுகள், அதே போல இஸ்லாமிய ஒத்துழைப்பு கூட்டமைப்பு ஆகிய இந்தியாவில் நடக்கும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறைகள் குறித்தும் பாஜக பிரமுகரின் பேச்சுக்கு கடும் கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க. அரபு நாட்டு மக்கள் ட்விட்டர்ல பாய்காட் இந்தியா அப்படிங்கிற ஹேஷ்டேக்கையும் ட்ரெண்ட் செஞ்சுட்டு வர்றாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் இந்த ரணகலத்திலையும் நம்முடைய இந்தியா முக்கியம், இந்திய ஈரான் வெளியுறவு கொள்கை வந்து மிக மிக முக்கியம் அப்படின்னு ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவுக்கு வந்திருக்கிறது இப்ப பேசும் பொருளாக பேசப்பட்டுட்டு வருது. மேலும் இந்தியா சார்பாக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நுபுர் சர்மா பேசியது தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு அரபு நாடுகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்கள பதவியிலிருந்து தூக்கிட்டோம் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் புரிந்து கொண்டுதான் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவுக்கு வந்திருக்கிறாரு. இது வந்து ஒரு நல்ல தருணமாகவே இந்தியாவும் ஈரானும் பாக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, பாஜகவில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நுபுர் சர்மாவிற்கு ஆதரவாக நெதர்லாந்து உடைய சுதந்திர கட்சி தலைவர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கிரீட் வீல்டர்ஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. நுபுர் சர்மா இஸ்லாமிய இறை தூதுவர் நபிகள் நாயகம் குறித்து பேசிய கருத்துக்கள் வந்து விமர்சனங்களை சந்திச்சது. குறிப்பாக கத்தார், ஈரான், சவுதி அப்படின்னு உலகம் முழுக்க பல்வேறு நாடுகள்ல கடுமையான விமர்சனங்களை வந்து சந்திச்சது. இதனையடுத்து கத்தார் சார்பாக இந்தியாவுக்கு இதுல விளக்கம் கேட்டு சம்மன் அனுப்பப்பட்டது. நுபுர் சர்மா மீது நடவடிக்கை எடுத்தது மகிழ்ச்சி, ஆனால் இந்தியா இதற்கு பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு கத்தார் சொன்னாங்க. இதனையடுத்து இந்தியா சார்பிலும் அது அரசின் அதிகாரப்பூர்வ கருத்து கிடையாது அப்படின்னு விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த நிலையில தான் பாஜகவில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நுபுர் சர்மாவுக்கு ஆதரவாக நெதர்லாந்துடைய சுதந்திர கட்சியின் தலைவர் கிரீட் வீல்டர்ஸ் அவர்கள் கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு. அவர் தன்னுடைய கருத்துல என்ன சொல்லியிருக்கிறார்னா, இஸ்லாமிய நாடுகள், அரபு நாடுகள் இந்திய அரசியல்வாதி நுபுர் சர்மா கருத்தை கேட்டு கொதித்து போயிருப்பது அபத்தமாக உள்ளது. நுபுர் சர்மா உண்மையை தான் சொல்லி இருக்கிறாரு. நபிகள் நாயகம் வந்து ஆயிஷாவை 6 வயதுல திருமணம் செய்து 9 வயதுல அவருடன் முதல் உறவை மேற்கொண்டார். இதற்கு ஏன் இந்தியா மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு நெதர்லாந்து எம்பி கிரீட் வீல்டர்ஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. இஸ்லாமிய நாடுகள்ல வந்து ஜனநாயகம் இல்லை, அவர்கள் தங்கள் நாட்டுல உள்ள சிறுபான்மையினரை மோசமாக நடத்துவாங்க, அதோடு மட்டும் இல்லாம சிறுபான்மையினரை கொன்று மனித உரிமைகளை மீறுவாங்க, நபிகள் நாயகத்தின் கருத்துக்கள் என்பது புண்படுத்தும் குணம் கொண்டது மற்றும் தவறானது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அது வந்து ஹீரோயிச கருத்துக்கள் அல்லது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த நயவஞ்சகர்கள் எதிர்ப்பை கண்டுகொள்ளாதீர்கள், இஸ்லாமிய நாடுகள்ல ஜனநாயகம் இல்லை, அவர்களுக்கு என்றும் சட்டமே இல்லை அப்படின்னும், அங்கு சுதந்திரமே இல்லை, அவர்கள் தான் விமர்சிக்கப்பட வேண்டும் அப்படின்னு நெதர்லாந்து எம்பி கிரீட் வீல்டர்ஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. இன்னொரு ட்விட்டில், இஸ்லாமிய நாடுகளை சமாதானம் செய்வது வேலைக்காக
கிடையாது. அது இன்னும் பிரச்சனையை பெரிதாக்கும். அதனால இந்தியாவில் இருக்கும் எனது நண்பர்களே, இஸ்லாமிய நாடுகளால் அச்சமடைய வேண்டாம். உங்கள் அரசியல்வாதி நுபுர் சர்மாவை காப்பதில் உறுதியாக இருங்கள். அவர் நபிகள் நாயகம் பற்றி உண்மையை பேசியிருக்கிறாரு. உங்களுடைய சுதந்திரத்திற்காக நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு இந்தியாவுக்கு வந்து நெதர்லாந்து எம்பி கிரீட் வீல்டர்ஸ் அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறாரு. இவர் இந்த கருத்தை சொல்லியிருப்பதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நண்பர்களே. இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். மீண்டும் வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.